தமிழ் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் நாகேஷ் அவருடைய நினைவு தினம். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதாநாயகன், குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை கலைஞன், மிரட்டலான வில்லன் என பல்வேறு முகங்களையும் தன் ஒரு முகத்தையும் ஒருங்கே கொண்டு தமிழ் திரையுலகின் பல ஜாம்பவான்களுக்கு இணையான ஒரு பெயரையும் புகழையும் தனதாக்கி இன்றளவும் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்காது குடியிருப்பவர் நகைச்சுவை மன்னன் நாகேஷ். நாகேஷ் ஒரு தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் என்று கூறினால் அது மிகையாகுமா? அவர்களின் கதாநாயகர் பயணம் அதிகமாகவே தொடர்ந்தது. அதிலும் தேன் கிண்ணம், நவகிரகம், எதிர்நீச்சல், யாருக்காக அழுதான், அனுபவி ராஜா அனுபவி போன்ற படங்கள் இவருடைய நடிப்புக்கு சில உதாரணங்கள். கதாநாயகனாக மட்டுமா, எந்த நாயகனும் ஏற்க தயங்கும் பெண் கதாபாத்திரத்திலும் இவர் நடிப்பு பரவலாக பேசப்பட்டது. இப்படியாக தொடர்ந்து இவரது நடிப்பிற்கு அதனை தொடர்ந்து இவர் ஏற்ற கதாபாத்திரமும் எல்லையே இல்லை. அந்த அளவிற்கு இவரது நடிப்பின் உச்சம் பல எல்லைகளையும் கடந்து சென்றது. முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் இவர் நடித்த படம்தான் மேஜர் சந்திரகாந்த். இப்படத்தில் ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி தன் தங்கையின் இறப்பிற்கு நியாயம் வேண்டி இவர் நடித்திருந்த காட்சிகள் இப்போது பார்த்தாலும் மெய்சிலிருக்க வைக்கும். இப்படியாக தன்னுடைய உணர்ச்சி பொருந்திய நடிப்பை காட்டி கண்களை கலங்க வைத்த நாகேஷ் ரசிகர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கவே சோப்பு சீப்பு கண்ணாடி என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் இவர் நடித்திருக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் வயிற்றை வலிக்க வைக்கும் அளவிற்கு ரசிகர்களை சிரிக்க வைத்திருந்தது. இவருடைய நடிப்பின் துவக்கத்தை கண்டோர் இருப்பர், படித்தோர் இருப்பர். ஆனாலும் இவருடைய
வெவ்வேறு மதங்களில் திருமணம் செய்து கொண்டபோது மனமாற ஆசி வழங்கினார் நாகேஷ் அவர்கள். தன் முதல் படமான தாமரைக்குளம் படப்பிடிப்பின் போது சரியாக நடிக்கவில்லை என்று உதவி இயக்குநர்கள் நாகேஷை திட்டவே உடன் நடிக்க வந்த எம் ஆர் ராதாவிடம் மனம் நொந்த நாகேஷை மற்றவனெல்லாம் நடிகன், நீ கலைஞன், கவலைப்படாத நடி என்று ஆறுதல் அளிக்க வைத்தது ராதாவின் வார்த்தைகள். அபூர்வ ராகங்கள் படத்தில் இவருக்கு வைத்தியம் பார்க்க வந்த டாக்டராக வருவார் கவிஞர் கண்ணதாசன். அவரிடம் ஒரு கவிதை சொல்ல சொல்வார் நாகேஷ். கவிதை கேட்ட இவர் அதாயா கண்ணதாசன் என்று சொல்லிவிட்டு பீஸ் எவ்வளவு என்பார். இதுதாயா பீஸ் என்பார் கண்ணதாசன். இக்காட்சி பலராலும் ரசிக்கப்பட்ட காட்சி. முறைப்படி யாரிடமும் நடனம் கற்றுக்கொண்டதில்லை என்றாலும் நடனத்தில் நாகேஷ் பாணி என்ற தனி முத்திரையை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் 45 படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர் இவர்தான். அதில் 19 படங்களில் இவருக்கு ஜோடியாக மனோரமா நடித்திருந்தார். திருவிளையாடல் படத்தின் காட்சிகளை பார்த்த சிவாஜி நாகேஷின் நடிப்பு பிரமாதம், தயவு செய்து எதையும் எடிட் செய்ய வேண்டாம் என்று இயக்குனர் ஏ பி நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டாராம். நகைச்சுவையில் மட்டுமல்ல அபூர்வ ராகங்கள் படைப்பிடி சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் என்று சென்று கொண்ட இவரது பயணம் மாதவன், சிம்பு என்று நீண்டு கொண்டே போனது. என்ன, இவரால் சிரிக்க வைக்க மட்டும்தான் முடியுமா? இவரால் அனைவரின் கண்களில் நீரையும் ததும்ப வைக்க முடியும். நம்மவர் படத்தில் இவருடைய மகளின் இழப்பை தாங்காத ஒரு தந்தையாக இவர் நடித்திருந்த காட்சி பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தும். தந்தையாக மட்டுமா, தன்னால் ஒரு நல்ல தாத்தாகவும் நடித்து அல்ல வாழ்ந்து காட்ட முடியும் என்று மின்னலே படத்தில் மாதவனின் தாத்தாவாக இவர் நடித்த வீரன் இவருடைய நடிப்புக்கு ஒரு சிறு தீனி. மூத்த நடிகர்கள் முதல் இளம் நடிகர்கள் வரை பல ரசிகர்களின் மனங்களையும் கவர்ந்த ஒரே நடிகர். நகைச்சுவை, குணச்சித்திரம், வில்லன், சிறப்பு தோற்றம் என்று 1000 படங்களையும் கடந்த இவரது திரைப்பயணம் தசாவதாரத்தில் முடிவுற்றாலும் இவரது புகழ் என்றும் நீங்கா நினைவுகளே. நன்றி.